நடப்பாண்டின் முதல் புயல் அரபிக்கடலில் வரும் 14ஆம் தேதி உருவாக வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 14ஆம் தேதி காலை தென்கிழக்கு அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வடமேற்கு நோக்கி நகர்ந்து லட்சத்தீவை ஒட்டிய பகுதிகளில் தாழ்வு பகுதி மேலும் வலுவடைய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் லட்சத்தீவுகள், கடலோர கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் பலத்த மழை பெய்யும் எனவும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 16ஆம் தேதி கிழக்கு மத்திய அரபிக்கடலில் வலுவடைந்து புயலாக மாற வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரபிக்கடல் பகுதிகளில் 14ஆம் தேதி வரை மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் எனவும் இந்த புயல் உருவாகும் பட்சத்தில் நடப்பாண்டின் முதல் புயலாக கருதப்படும். இதற்கு தாக்டே என்று பெயரிடப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.